இங்க அந்த பொண்ண கத்தி சத்தத்தை கேட்டு எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா பொண்ணா பொண்ணா சண்டைக்கு பயந்து தானே இங்க ஒளிஞ்சிருந்தா யாரு பயந்தது இல்ல இல்ல மூணு நாளா மூணு கோழியை காணும்னு அம்மா சொன்னாங்க தேடிக்கிட்டு இருந்தேன் பொய் சொல்லாதே முட்டாள் யாரு நீ சொல்லுப்பா அந்த கட்டி கொடுங்க பா 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 கொடுங்க கட்டி யாரு கிட்ட உங்களுக்கு தெரியாது இந்த நதியில நிறைய முதல இருக்கு முதல கிடக்குது முதல அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தது ஆயிரக்கணக்கான மீன் தான் வந்து என்ன ஒரே அமுத்த அமுத்த பாத்துச்சு நல்ல வேலை என்ன கரையேத்தனமா ஆமா உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது ஏன் நடுங்கன்னு கேக்குறியா அந்த படுவாய் பயலுங்க எங்களை ஒரே அமுத்த அமுத்த பார்த்தாங்களே அதை நினைச்சா நடுங்குது இவ்வளவு நேரம் தண்ணியில கிடந்தே இல்ல அதுல கொஞ்சம் நடுங்குது எங்க என்ன விட்டுட்டு போயிடியோன்னு நினைச்சா ரொம்ப நடுங்குது நன்றி மறுபடியும் எப்போது இதே இடத்துல இதே நேரத்துல சரி சரி தலையெல்லாம் தொடங்க தொடங்கன்னு சொல்றிய கொஞ்சம் தொடச்சி விட்ட பட்டாத்தா தொடச்சி விட்ட பட்டாத்தா தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கடவுள் கொண்டு போய் கரையில சேர்த்துருவாரு எங்க அப்பா உங்க அப்பா கடமை கட்டு வயல கேக்குறது நீ சொல்லு சரி கரைக்கு போங்க எல்லாம் அங்க சொல்றேன் நீ என்ன ஏமாத்திட்டு ஓடி போடு எங்க ஒரு முடிவுக்கு வா என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணு சரி சத்தியமா கல்யாணம் பண்ணு இப்படி சொன்னா முடியாது மேல சூரியன் கீழே கெங்க யார் தலையிலாவது அடி சரி அதெல்லாம் முடியாது கெங்க தலையில அடி சத்தியமா கல்யாணம் பண்ணி வெற்றி அமுதா வரவில்லையா இல்லீங்க மகாராணி அம்மா அமுதாவை அரண்மனை கூட்டிட்டு போயிட்டாங்க இனிமே வெளியில வரவே மாட்டாங்க அப்படியானா இனிமேல் நான் அமுதாவை பார்க்கவே முடியாதா நீங்க அவளை பார்க்கணும்னா யாருக்கும் தெரியாம அரண்மனை அந்த புறத்துல தான் பார்க்க முடியும் இத சொல்லிட்டு போதா நான் இங்க வந்தேன் நான் வரேன் இது உனக்கு நியாயமா தர்மமா
என்ன என்னவா ஒரு மனுஷன் மரத்தோட மரமாகி மரமா நின்னுகிட்டு இருக்கானேன்னு ஏதாவது உனக்கு இருக்குதா இல்ல ஒண்ணு வேணா ஒரு பார்வை ஒரு பேச்சு ஒரு புன்சிரிப்பு ஏதாவது நாளை தினம் அரண்மனைக்கே போய் அமுதாவை சந்திக்க முடிவு செய்து விட்டேன் சும்மா இருங்க அங்கே எவனா ஒரே அமுத்த அமுத்தி விட்டான்னா வாள் இருக்கிறது வைரம் பாய்ந்த தோல் இருக்கிறது அப்ப நான் இருக்கிறேன் அரண்மனையில தோணி வருகிறவன் வெளியே போய்யா அடியாச்ச மச்சான் அண்ணா எப்படி கோவிச்சுக்கிறாரு இந்த யாரா இருந்தாலும் உள்ள போக கூடாதுன்னு அரசாங்க உத்தரவு அரசாங்க உத்தரவு போடும்போது நான் பக்கத்துல இருந்தேனே நான் போகலாம் நீ என்ன உங்க பாத்தம் கூட போக முடியாது அப்படியே மீறி போனா என்ன பண்ணுவீங்க கழுத்தை வெட்டி கடல்ல போட்டுருவோம் பாத்துக்காம அடுத்த கடல்ல போடவனாயா கையில கொடுத்துருங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் என்ன பிள்ள அண்ணா அண்ணா நம்ம ராஜா செஞ்சமா செஞ்சு அண்ணாத்தியா உங்க ராஜா என்ன செஞ்சாரு இந்த பாரு பிள்ள புரட்சி செய்துகிட்டு திரிஞ்சாம்பாரு ஒரு பைய பார்த்திபன்னு அவன் தலையில ஒரு இரும்பு முகமூடிய மாட்டி அதை பூட்டி சாவிய தாங்கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு ராசா அதே போல உங்க தலையில இரும்பு முகமூடிய மாட்டி இருக்கையா இருக்கையா என்னத்திலேயே இந்த அம்பு தொடி இதா இருக்குது எங்களே கொடுத்துருங்கய்யா பாபுல அப்புறம் ஏதாவது குறைஞ்சது அந்த தலையில வரக்கூடாது எல்லா விஷயம் எனக்கு தெரியும் பார்த்திபனை எப்படியாவது விடுதலை செய்யணும் அவரை விடுதலை செய்ய முடியுமா ராஜாத்தி நிச்சயமா முடியும் விக்ரமன் கழுத்து சங்கிலியில ஒரு சாவி இருக்குது அந்த சாவியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க ஒரே அமுத்துல பார்த்திபனை நான் காப்பாற்றிடுறேன் அந்த சாவியை யார் கொண்டு வர முடியும் யார் கொண்டாடுறது மனசு வச்சா உங்களால் தான் முடியும் நானா சரி இப்பவே போறேன் என்ன அது ஒண்ணுமில்ல இதுல மயக்க மருந்து இருக்கு இந்த மயக்க மருந்தை எதுல போட்டு சாப்பிட்டாலும் அவன் மயக்கமா விழுந்துருவான் இதை நீ பத்திரமா வச்சுக்க இதை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பயலும் ஒரே அமுத்து இதுக்கு மாத்து மாத்து ராஜாதி இந்த சாவியை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பயன் ஒவ்வொரு பயிலும் ஒரே அமுத்து வாங்க சமாச்சாரம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல என்னது என்னது இல்ல எங்க ஏயா தேன் குடிச்சியா யாரு ஆமா இப்ப எங்க போறீங்க சிறைச்சாலைக்கு போறேன் நீயே குத்தம் செய்துட்டு நீயே சிறைச்சாலைக்கு போறியா அது இல்லையா எங்க ஆளுங்களுக்கு பானகம் கொடுக்க போறேன் பானகமா ஆமா அது இருக்கட்ட எந்த பக்கமா போறீங்க நீ யாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன கட்ட என்ன என்ன கட்ட நீ அப்படி சொல்ல எல்லாரும் வாங்க இன்னைக்கு பானகம் கொண்டாந்து இருக்கேன் ஆமாப்பா ஆமா ஆளுக்கு ஒரு இலை எடுத்துட்டு வாங்க லோட்டா கொண்டாங்க கொண்டாங்க சீக்கிரமா போடுங்க கனகச்சிதமா இருக்கேன் ஏப்பா
நீங்க இதுக்கு முன்னால கைதிகளா இருந்தீங்களோ? உண்மை சொல்லப்படாதா? சரி விடுங்க. என்ன வாஜம், என்ன வாஜம? ஆமா ஆமா, வாஜம் ரொம்ப ஜோரா இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, ஏன் பெணாத்துற? உடம்புக்கு என்ன காய்ச்சல் அடிக்குதா? நீங்களா ஏன் இப்படி அடிச்சீங்க? இதுக்காகவா இப்படி அடிச்சீங்க? ஐயோ, ஷோர் கூட இல்லையே, இது பானகம் தானே, இதுக்கா இந்த பதஷ்டம்? சாப்பிடுங்க ஐயா. இந்த காய்ச்சலுக்கு மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்குள்ளே குடிச்சிட்டீங்க. தொண்டை கூட கொஞ்சம் பெருசு. தரமாம சாப்பிடுங்க. இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு நாலு நவத்து, அம்மி நல்லபடியா நவத்தி அப்படியே பட்ட ஊத்து. ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்களா, கீழே ஊத்துறீங்களா? ஊத்து மாட்டேன், இனி நேரடி நடவடிக்கைதான். வாங்க ஆனந்தமா வாங்க, இப்படி உட்காருங்க. ஒரு அமுத்து கடைசியில மூச்சு விட்டுக்கலாம். எப்பதான் திருப்தி? அப்பா தம்பி, அண்ணா அண்ணா, நீ கொஞ்சம் சாப்பிடு. நான் எதுக்கு சாப்பிடுறது? அண்ணா சாப்பிட்டா தம்பி சாப்பிட்டது மாதிரி சாப்பிடு. ஐவானா சாப்பிடு. அபயம் அபயம் அபயம், சாப்பிடணுமா? சாப்பிடு. போது நிறுத்து, நான் கொஞ்சம் சாப்பிடறேன். ராஜாத்தி, சாவி எடுத்துக்கிட்டியா? அதான் எடுத்துக்கிட்டியா? போய். ஐயோ ஐயோ, இவ ஏன் இப்படி ஆடுறான்? இப்போது நான் பார்த்திபன் அல்ல, விக்ரமன். பார்த்திபா பார்த்திபா, வந்து தவறு. எப்படி உடையலாம்? யாரடா பார்த்திபன்? அந்த பார்த்திபனும் நீயும் சேர்ந்து என்னை சிறையில் அடைத்தீர்கள். போ பார்த்திபா. முட்டாளே, நீயும் அந்த பார்த்திபனும் சேர்ந்து என்னை ஏமாற்றமா பார்க்கிறீர்கள்? டேய், உனக்கு என்ன தண்டனை அளிப்பேன் தெரியுமா? உன் கை கால்களை துண்டித்து, உன் நாவை அறுத்து, உன் கண்களை நெருப்பால் பொசுக்கி. ஐயோ ஐயோ ஐயோ, அட புள்ள.
என்ன இப்படி பயமுறுத்திய டிஸ்கின் ஊசுறு போனா வருமா? என்னமோ நாக்கு இருக்கிற கண்ட குத்துறேன். இனிமேல் பயமுறுத்தவில்லை. என்னுடைய நடிப்பு எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. என்ன பயமுறுத்திட்டிய? அது உங்க மாமா கிட்ட வச்சுக்கணும். இதப்பா, உன்னுடைய வேஷம் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சொல்வதை கவனமாக கேள். உன்னிடம் யார் எதை பேசினாலும் எதை கேட்டாலும் நீ பதிலே பேசக்கூடாது. பாஷை புரியாதவன் போல் ஏதாவது உளர வேண்டும். அப்போதுதான் நாகநாதனின் சதித்திட்டங்களை பொடி பொடி ஆக்கி விடலாம். ஆமா, பொடி பொடி ஆக்கி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஒரு கொடி கம்பு ஒன்று செய்து கொடியும் போட்டுக்கலாம். பதில் பேசுகிறாய். எனக்கும் டோப்பாவா? உனக்கும் டோப்பா தான். உங்க மாமாவுக்கும் டோப்பா தான். அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பயலுக்கும் டோப்பா. ஒரே அமுத்து. நேற்றிலிருந்து நாண்டா மகாராஜா நாண்டா மகாராஜான்னு கத்திக்கிட்டே இருக்கானே. ஒருவேளை இவனுக்கு பயத்தே கிட்டே பிடிச்சிருக்க மாட்டா. இருந்தாலும் இருக்கும். மகாராஜாவுக்கு மரியாதை செலுத்தும். இப்போதாவது தெரிந்த மகாராஜா என்று மகாராஜா பாருடா, இப்படியாவது சொல்லி தப்பிச்சுட்டு போறான்னு பாக்குறான்டா. விக்ரமா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நாம் பேசும் விஷயங்கள் அனைத்துமே முக்கியமானவை தானே மாமா? இருந்தாலும் இது மிக மிக முக்கியமானது. பேசுவோம், பேசுவோம், உடனே பேசுவோம். விக்ரமா, இவன் அரபிய நாட்டான், என் அடிமை. எனக்கு பணிவிடை செய்ய இவனை நியமித்திருக்கிறேன். முன்பின் தெரியாத இவனை பக்கத்திலே வைத்திருப்பது எந்த விதமான ஆபத்து வராது. ஏனென்றால் இவனுக்கு பேசவே தெரியாது. அர்த்தம் இல்லாமல் ஏதேதோ உணர்வான். என்னடா, மிகவும் விசுவாசம் உள்ளவன். நான் எதை சொன்னாலும் செய்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பான். உதாரணமாக, உங்களையே கொல்ல சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தயங்கவே மாட்டான், கொன்றே விடுவான். விக்ரமா, பார்த்தீர்களா மாமா? இவனை கொண்டே சிறையில் இருக்கும் பார்த்திபனை கொல்லப் போகிறேன். பிறகு அப்படியே இவன் தலைமீதே சுமத்தி இவனை தூக்கிலே ஊஞ்சலாட்டப் போகிறேன். சபாஷ் விக்ரமா, நீ மிகவும் புத்திசாலியாகிவிட்டா. முட்டாளாக இருந்து இருந்து எனக்கு சலித்து விட்டது மாமா.